வீட்டிற்குள் நுழைந்தவுடன் குருவையும் நண்பர்களையும் அமர சொன்னாள் பவித்ரா. ஆர்த்தியை கொட்டிவிட்டு உள்ளே வந்த சரோஜா பவித்ராவை அழைத்து கொண்டு நேராக அவளின் படுக்கை அறைக்குள் நுழைந்தார். எதுவும் பேசாமல் அவளையே முறைத்தபடி இருந்த சரோஜா, ஏண்டி இப்படி பண்ண, ஏண்டி இப்படி குடும்பமானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டியே? உன் அண்ணன் உன் கல்யாணத்தை பத்தி என்னெல்லாம் கனவு கண்டான், எங்களை நம்பி உன்னை விட்டுட்டு போனானே, இப்படி எங்க மனசுல ஈட்டிய பாய்ச்சிட்டியடி, ஏண்டி இப்படி பண்ண என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ, அம்மா என்று அவரை கட்டி கொள்ள முயன்றாள் பவித்ரா. சீ, என்னை தொடாத, நீ உண்மையிலேயே என் அம்மாவை நினைச்சிருந்தனா இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட கூட சொல்லாம இருந்திருப்பியா? உனக்கு அவசரம்னு சொல்லியிருந்தா முதல்ல உன் கல்யாணத்தை பண்ணிருப்போமே, இப்படி பண்ணிட்டியே, உங்க அப்பா கேட்டா துடிச்சு போவாரேடி என்று கதற, அம்மா எனக்கே அங்க போனதுக்கு அப்புறம் தாமா தெரியும் என்று பவித்ரா அவரை சமாதானம் செய்ய முயன்றாள். அப்போ தெரிஞ்ச நிமிஷமே அவனை தலைமுழுகிட்டு வர வேண்டியது தானே, அவன் கையால தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறியே, அது எதுக்கு, எங்களை எல்லாம் கேவலப்படுத்தவா என்று கேட்டார். இல்லம்மா, நான் சத்தியமா அப்படி நினைக்கல, எந்த நிமிஷத்துல நான் அவரை என் கணவரா நினைக்க ஆரம்பிச்சனோ அப்பவே நான் அவருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன்மா. 40-50 பேர் இருக்கிற கோவிலில் வச்சு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவரை எப்படிமா அவமானப்படுத்த முடியும்? ஒரு பொண்டாட்டியா அவரை மதிப்போடு நடமாட வைக்கிற கடமையும் எனக்கு இருக்கு, அதான் துணிஞ்சு தாலி வாங்கிட்டேன் என்று செயினை காட்ட அதை தூக்கி பார்த்த சரோஜா, இதுவா தாலி, இதுல ஏதோ டாலர் தானடி தொங்குது, இதிலிருந்தே தெரியலையா அவன் ஒரு ஏமாத்து பேர் வழின்னு என்று கூறியபடியே அந்த லாக்கெட்டை ஓபன் செய்தார் சரோஜா. அதில் குருவின் புகைப்படம் இருந்தது. இதில் அவன் போட்டோ தாண்டி இருக்கு என்று கொந்தளிக்க அப்போதுதான் நன்றாக பார்த்தாள் பவித்ரா. அம்மா, இதே மாதிரி ஒரு செயினை கொடுத்து அவருக்கும் போட்டு விட சொன்னாங்கம்மா என்று கூற குழம்பிய சரோஜா, வா என்று அவளை வெளியே இழுத்து கொண்டு வந்து குருவின் அருகே நிறுத்தினார். தாலி கட்டுற வழமை எல்லாம் உங்க குடும்பத்துல இல்லையா என்று அவனிடம் கேட்க குரு எழுந்து நின்று பொறுமையாக பதில் கூறினான். அம்மா, நான் ஒரு அனாதை, எனக்கு சாதி மதம் எல்லாம் தெரியாது, நான் அதை பார்க்கிறதும் இல்லை, எனக்கு பவிய பிடிச்சிருந்தது, அவளுக்கும் என்னை பிடிச்சிருந்தது, சில தவிர்க்க முடியாத காரணங்களால உடனே நாங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு கல்யாணம்னு பவிக்கே தெரியாது, என்னை பொறுத்தவரை என் பொண்டாட்டிக்கு நான் என்னை மனப்பூர்வமா அர்ப்பணிக்கிறேன், அதே மாதிரி தான் அவளும் அவளை எனக்கு அர்ப்பணிச்சிருக்கா, பொதுவா இல்வாழ்க்கையோட தத்துவமும் இதுதானே, எல்லாவித சம்பிரதாயமும் ரெண்டு பேருக்கும் பொதுவா தானே இருக்கணும், ஆனா இங்க அப்படி இல்லை, பொண்ணுக்கு மட்டும்தான் ஆண் தாலியை கட்டி உரிமையாக்குகிறான், கணவனை தன்னோட உரிமையா மட்டுமே வச்சுக்க பொண்ணுக்கு சமூகத்திலையும் சம்பிரதாயத்திலையும் இடமில்லை, அந்த உரிமையை நான் என் பொண்டாட்டிக்கு கொடுக்கிறேன்னு சொல்லத்தான் அவ கையாலையும் இந்த செயினை போட சொன்னேன் என்று கூறி அதிலிருந்த லாக்கெட்டை ஓபன் செய்து காட்டினான். அதில் பவித்ராவின் புகைப்படம் இருந்தது. பொண்ணுங்க நெஞ்சுக்குள்ள எப்பவும் புருஷன் பத்தின நினப்பு மட்டும்தான் இருக்கணும்னு அவ நெஞ்சுக்குள்ளிய உரசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தாலியை கட்ட சொல்றாங்க. தங்கத்துல செஞ்ச ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத விட நானே அவன் நெஞ்சுக்குழிக்குள்ள இருக்கணும்னு தான் என் படத்தை வச்ச லாக்கெட்டையே தாலியா கட்டினேன். அதே மாதிரி தான் நான் சாகிற வரைக்கும் உங்க பொண்ணு மட்டும்தான் என் மனசுல இருப்பா, அதுக்கு தான் அவ படத்தோட இருக்கிற செயினை எனக்கு போட சொன்னேன், வேற எதுவும் காரணம் இல்லை, நான் கல்யாணம் பண்ண முறை வேணும்னா உங்களுக்கு தப்பா இருக்கலாம், ஆனா நான் தப்பானவன் இல்லை என்றான் அழுத்தமாக. அவன் பேச்சில் இருந்த நேர்மை தெளிவு எல்லாம் சரோஜாவின் மனதை சிறிது சமாதானம் செய்தது. பிறகு இருவரையும் ஒன்றாக அமர வைத்து பாலும் பழமும் கொடுத்தார். ராணி அனைவருக்கும் காஃபி போட்டு எடுத்து வந்தாள். அதே நேரம் கோபாவேசமாக வீட்டுக்குள் நுழைந்தார் சோமசுந்தரம்.